எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் மொத்தம் 40 கேள்விகள் இருக்குது. அது 30 கேள்விகள் எம்சிக்யூ மெத்தட்லையும் 10 கேள்விகள் ஒன்லைனர் மெத்தட்லையும் இருக்கும். முதல் கேள்வி, புகழ்பெற்ற கிராமி விருதை வென்ற இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரிக்கி கெஜ். இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் பழ உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆந்திரா. மூன்றாவது கேள்வி, தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் 69 கிலோகிராம் எடைப்பிரிவில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பூஜா. நான்காவது கேள்வி, தமிழகத்துக்கு தனி கல்விக் கொள்கையை வடிவமைக்க யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஐந்தாவது கேள்வி, அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் கருப்பின பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேதன்ஜி ப்ரவுன் ஜாக்சன். ஆறாவது கேள்வி, நெசவு 2022 என்ற பெயரிலான கைத்தறி கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. ஏழாவது கேள்வி, எந்த மாநிலம் முக்கியமந்திரி உத்தியம் கிராந்தி யோஜனாவை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மத்திய பிரதேசம். எட்டாவது கேள்வி, போப்ஸ் உலக பணக்காரர்கள் பட்டியல் 2022 முகேஷ் அம்பானி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10வது இடம். 9வது கேள்வி, அண்ணா கலைஞர் அறிவாலயம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெல்லி. 10வது கேள்வி, ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் போல்வாட் பிரிவில் பரணிகா இளங்கோவன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெள்ளி. 11வது கேள்வி, கூற்றை ஆராய்க. முதல் கூற்று, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2025 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூற்று 2, ஸ்டாண்ட் அப் இந்தியா என்பது பெண் தொழில் முனைவோர் மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் தொழில் தொடங்க எந்தவித சொத்து பிணையமும் இல்லாமல் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடன் பெறும் திட்டமாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டும் சரி. 12வது கேள்வி, நாசி வழியாக செலுத்தப்படும் உலகின் முதல் கொரோனா தடுப்பூசியை எந்த நாடு தயாரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யா. 13வது கேள்வி, கஞ்ச 2022 என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டு சிறப்பு படைப்பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா கிர்கிஸ்தான். 14வது கேள்வி, சோலு காரிடார் என்ற 132 கிலோவாட் மின் பகிர்மான திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நேபாளம். 15வது கேள்வி, தேசிய கடல்சார் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
April 5. 16வது கேள்வி. கூற்றை ஆராய்க. முதல் கூற்று. கோவாக்சின் கரோனா தடுப்பூசியை ஐநா அமைப்புகளுக்கு விநியோகம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக WHO தெரிவித்துள்ளது. 2வது கூற்று. கோவாக்சின் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முதல் கூற்று சரி, 2வது கூற்று தவறு. 17வது கேள்வி. மியாபி ஓபன் WTA டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐகா ஸ்வியாடக். 18வது கேள்வி. பூமியின் வெப்பமான இடம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாலி. 19வது கேள்வி. ICC மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா. 20வது கேள்வி. மத்திய வெளியுறவுச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வினய் மோகன் குவாத்ரா. 21வது கேள்வி. காவல் உதவி என்ற புதிய செயலியை எந்த மாநில காவல்துறை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. 22வது கேள்வி. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்லோஸ் அல்கராஸ் கார்ஃபியா. 23வது கேள்வி. வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, April 6. 24வது கேள்வி. சமீபத்தில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து எந்த நாடு நீக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரஷ்யா. 25வது கேள்வி. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டில் தமிழகத்துக்கு $10 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 440 கோடி. 26வது கேள்வி. கூற்றை ஆராய்க. முதல் கூற்று, உலக சுகாதார தினம் April 8 அனுசரிக்கப்படுகிறது. 2வது கூற்று, உலக சுகாதார தினத்தின் 2022 ஆண்டிற்கான கருப்பொருள் அவர் பிளானட் அவர் ஹெல்த் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, முதல் கூற்று தவறு, 2வது கூற்று சரி. 27வது கேள்வி. பூமியை கண்காணிக்கும் காவோபென் 303 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா. 28வது கேள்வி. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 7.5%. 29வது கேள்வி. இந்தியாவிலேயே முதன்முறையாக பன்மய செயற்கை முழங்காலை எந்த IIT உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை IIT. 30வது கேள்வி. QS சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் பொறியியல் தொழில்நுட்பத்தில் தேசிய அளவில் VIT பல்கலைக்கழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது?
ஆன்சர் ஆப்ஷன் சி 9வது இடம். அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய். இதற்கான ஆஃபர் வந்து ஏப்ரல் 15 முடிவடைகிறது. ஸோ இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக ஆன்லைனில் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் காய்கறி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இரண்டாவது கேள்வி, ஃபோர்ப்ஸ் உலக பணக்காரர்கள் பட்டியல் 2022 முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் எலான் மஸ்க். மூன்றாவது கேள்வி, டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள முனை திரும்பி சுடும் ஆயுதத்தின் பெயர் என்ன? ஆன்சர் விளிம்பு சுடும் ஆயுத அமைப்பு. நான்காவது கேள்வி, கல்கியின் வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஹிஸ் லைஃப் அண்ட் டைம்ஸ் என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் கௌரி ராமநாராயணன். ஐந்தாவது கேள்வி, சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 4ஆம் தேதி. ஆறாவது கேள்வி, விக்டர் ஓர்பன் எந்த நாட்டின் பிரதமராக 4வது முறை பதவியேற்றுள்ளார்? ஆன்சர் ஹங்கேரி. ஏழாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மீண்டும் ரோமியோ எதிர்ப்பு படை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். எட்டாவது கேள்வி, குயின் ஆஃப் ஃபயர் என்ற தலைப்பிடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் தேவி காரங்காசாரி. 9வது கேள்வி, இந்திய இராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக பதவியேற்க உள்ளவர் யார்? ஆன்சர் மனோஜ் பாண்டே. 10வது கேள்வி, ஆந்திராவில் புதிதாக எத்தனை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 13. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நிறைவடைகிறது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.